ஸ்மால் டாக்ஸ் யூடியூப் சேனல் இருக்கிற அன்பான வணக்கம். நான் ரிஷாத் தாலே, நான் கேப்டன் நியூஸ் நியூஸ் சிலோன் டாக்ஸ் நேர்களுக்கு என்னோட வணக்கம். நான் தீக்ஷா தாலிப், நான் கேபிட்டல் எஃப்எம் மார்னோட நியூஸ் ஹெட்டர். ஒவ்வொருவருக்குமான பயணம் வந்து வித்தியாசமாக அமையும். எனக்கு நான் இந்த பதவி வரையுமான என்னுடைய பயணம் வந்து ரொம்ப கடினமாக தான் இருந்தது. யாருக்கும் ஈஸியாக அமைந்ததில்லை, எல்லோருக்கும் தான் பொதுவாக இருக்கிற விஷயம். நான் தான் கடினமான பாதையில் வந்து இதில் பதவி கிடைஞ்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே டிஃபிகல்ட்டாக இருக்கும் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்கள், அவங்க போராடுற விஷயங்கள், அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிடையாததுக்கான விஷயங்கள் கடினமாக இருக்கும். ஆனால் இந்த நிலைக்கு நான் வரணும்னு நான் ஒரு காலம் யோசிச்சது இல்லை. ஆனால் நான் இந்த ஃபீல்டில் வரணுமென்றதை நான் படிக்கிறப்பையே நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிற திறமைகள் என்ன என்றதை வந்து முதலாவது நாங்கள் அடையாளம் காரணம். யாராக இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற டேலண்ட் என்ன, நம்ம இந்த பாதைகளுக்கு எது கூட அழகாக வந்து ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்றது வந்து நம்ம முதலே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் நான் லைஃப்பில் முன்னால் போகிறப்போவே எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் ஒரு பாப்புலர் சாய்ஸ், அதாவது பிரபலமாக இருக்கிற விஷயங்களை வந்து டக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஏலவன் செய்கிறப்போ நம்ம கவசம் செஞ்சவங்களுக்கு சொன்னால் நமக்கு கெத்தாக இருக்கும், இல்லை சயின்ஸ் செஞ்சவங்க சொன்னால் கெத்தாக இருக்கும்னு யோசிப்போம். அப்படி கிடையாது. நம்மளுக்கு இப்போ சயின்ஸில் வந்து ஈடுபாடு இருக்கவங்க, அல்லது எங்களுக்கு வந்து அது சார்ந்த துறைகளில் போகக்கூடிய ஈடுபாடு, அல்லது ஆற்றல் டேலண்ட் எங்களுக்கு இருக்க மாதிரி இருந்தால் நம்ம யோசிக்கிறது தப்பு கிடையாது. கமர்ஸில் அப்படி அதாவது கமர்ஸில் போய் அந்த சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு செய்யக்கூடியதாக இருந்தால் அப்படி யோசிச்சாலும் தப்பு கிடையாது. ஆனால் எங்களுக்கு இருக்கிற டேலண்ட் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்காம நம்ம வீட்டிலாக எப்படி சொல்கிறாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களை வந்து கெத்தாக நினைக்கணும், அல்லது எங்களுக்கு சொசைட்டி வந்து எனக்கு கெத்தாரன் இப்படி சொன்னால் தான் கெத்தாக இருக்கவும் நம்ம யோசிச்சமாக இருந்தால் எங்களுக்கு சாய்ஸ் அவங்களுக்கு ராங் எடுத்தால் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம எடுக்கிற சாய்ஸ் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் எங்களுக்கு இது சாதகமாக இருக்கும், அல்லது ரெக்ரெட் பண்ணாமல் வைக்கமாக இருந்தால் அதுதான் சரியான சாய்ஸ்னு சொல்லுவேன். எனக்கு இலக்கை நம்ம முதலில் தீர்மானிச்சிருக்கோம். எனக்கு இலக்கை நம்ம தீர்மானிச்சா தான் எங்களோட பயணம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அப்போ இந்த மீடியா ஃபீல்டுன்னு யோசிச்சதுக்கப்புறமா சரி இதுதான் இந்த ஃபீல்டுன்றதுக்கப்புறமா அது சார்ந்து என்னுடைய என்னென்ன செய்யலாம், அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன படிப்பு இருக்குது, அல்லது என்னென்ன மாதிரியான எஜுகேஷன்ஸ் இருக்குது, அது ப்ரொஃபஷனலான அது ஒரு மீடியா பர்சனாக மாறணும்னா என்னென்ன ப்ரொஃபஷனலான சிஸ்டம்ஸ் இங்கே இருக்குன்றது வந்து முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு இதை தான் டார்கெட்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் மெது மெதுவாக வந்து அது சார்ந்த துறைகளில் வந்து நான் ஈடுபடுத்துகிறேன். முதலாவது அது சம்பந்தமான கோர்சஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா முதல் முதலாக எனக்கு ரேடியோவில் நைட் ஆர்ஜேவாக தான் எனக்கு வந்து ஒரு பகுதியில் அறிவிப்பாளரான சான்சஸ் வந்து கிடைச்சது. அதுக்கப்புறமா நைட் 9 மணிக்கு வரணும், நைட் 12 மணி அல்லது 3 மணி ஷோ, சில டைம் 12 மணி ஷோ வந்து ஆரம்பத்திலே தரமாட்டாங்க, அது கூட ஒரு டிமாண்டாக இருக்கும். அப்புறம் 3 மணி, நம்ம 3 மணி ஆகும் வரையும் எழுப்பி இருந்து ட்ரை பண்ணணும், அதாவது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் 3 மணிக்கு கிடைக்கும். 3 மணிக்கு இருந்து ஸ்ரீலங்கா அல்லது உலகத்தில் யாரும் எழுப்பியிருப்பாங்கன்னே தெரியாது அந்த டைமில். ஆனாலும் அந்த டைம்லையும் நம்ம ஒரு சாங் சாய்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஷோ கூட அதாவது சுவாரஸ்யமாக வந்து அந்த டைமில் கிடைக்கிற டைம் சுவாரஸ்யமாக செய்கிறது அளவுக்கு எங்களுக்கு ஈடுபடுது. ஏன்னா அதுவே இந்த ஆர்ட், அதுவே நடந்த அதாவது அதீத ஆர்வம் அல்லது சொல்ல வேண்டும் எடிஷ எங்களுக்கு அதுக்கு மேலுக்கு எடிஷனலான அந்த ஆர்வம் தான் எங்களை வந்து ஈடுபடுது. ஏன்னா எங்களை இலக்கு யார் கேட்காட்டியும் பரவாயில்லை, ஆனால் எப்பயாவது ஒருத்தர் கேட்டப்போ இது நல்லா இருக்கும்னு சொல்கிறப்போ தான் எங்களுக்கான அடையாளத்தை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எது கிடைச்சாலும் செய்யலாம். இந்த ஃபீல்டு இது இதுதான் என்னுடைய ஃபீல்டுன்னு ஆகிடுச்சு. இதுக்கு நான் முன்னால் போகணும்னா எனக்குரிய அடையாளத்தை நான் நிரூபிக்கணும் அல்லது உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கான முதல் அம்சம் எது கிடைச்சாலும் நான் எங்களால் முடிஞ்சது செய்யும். அது யார் கேட்டாலும் பரவாயில்லை, கேட்காட்டியும் பரவாயில்லை, இந்த டைமில் யார் எழுந்திருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. செய்வோம்ன்றது தான் முதல்ல கிடைச்சு. அப்போ நைட் 9 மணிக்கு வாரதுக்கப்புறமா 3 மணியாக கட்டி விழிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஷோ செய்யணும், 5 மணியாக கட்டி அந்த ஷோ 2 ஹவர். ஆனால் அதுக்காக வேண்டி நான் எத்தனை நைட் எல்லா மனிதர்களும் தூங்குற டைமில் நாங்கள் விழிச்சிருக்கணும். இருந்தாலும் வெற்றிக்கான ஒரு பாதையை அது தரணுன்றது எங்கள் நம்பிக்கை கண்டு எப்பயுமே இருந்தது. ஸோ கொஞ்ச காலம் அப்படியே போனது, தொடர்ந்து நைட் ஷோ நைட்டுக்கு வாரது செய்கிறது இப்படியே போனதுக்கப்புறமா கொஞ்ச காலம் திறப்பு ஒரு கொஞ்சம் காலத்தில் எனக்கான சான்சஸ் கிடைச்சது. எப்படி நான் வந்து என்ன வெளிக்கொண்டு வர்றதுன்ற பார்த்தேன். ஸோ அதுக்கான சின்ன செக்மெண்ட்ஸ் ரேடியோன்றக்கும் சின்ன சின்ன விஷயங்களை என்ன வெளிக்காட்டுறதுக்கான விஷயங்கள் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு மனிதன் நான் வாழ்றேன் என்றதுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் நாங்கள் வந்தோம் 9 மணிலேருந்து 5 மணி அதுக்காண்டி எங்களுடைய ஜொப்பை செஞ்சோம் லைஃப்பில் போனோம், இதுதான் லைஃப் பண்ணி யோசிக்கிறேன் கிடையாது. நம்ம இருந்தோம்ன்றதுக்கான அடையாளத்தை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும்.
நாலு பேர் நாம் இதை நாம் இப்படி ஒருத்தர் இருந்தார் என்று சொல்ல வைக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ அதுக்கு நாம் என்ன செய்யலாம், பத்தோட பதினொன்னா நம்ம போகாம நம்மளை வந்து வெளிக்கொண்டரக்கூடிய விஷயங்கள் என்ன, ரெண்டு மூணு விஷயங்கள் செய்யும். அதுக்கு பிறகு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஸோ ஒரு மெயினான டிவி சேனல் ஒரு ப்ரொடக்ஷனில் தான் முதல்ல வைக்கிற ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட். சாதாரணமாக இந்த துறை சார்ந்தவங்க தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் எப்படியான ஒர்க்ஸ் இருக்க பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையாகவே அதை பற்றின எந்த புரிதலுமே இல்லை. ஒரு ரேடியோ சேனல் இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக ஒரு மெயினான ஒரு சேனலில் ஒர்க்கு போகும்போது அதுக்கு என்ன விஷயம், ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் என்னன்னு கூட எனக்கு உண்மையாகவே தெரியாது. ஆனால் போனப்போ எங்கள் ஃபீல்ட் மீடியாண்டாக இருந்துச்சு, எதனாலும் ஓகே சரியா. அது உள்ளே போனதுக்கப்புறமா நிறைய ஏச்சு, நீ இதெல்லாம் எதுக்கு இதுக்கு வந்தேன்னு கூட கேட்ட ராகல் இருக்கான். இன்றைக்கு கூட என்னோட பேசுவாங்க, உனக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு தெரியாதுன்னு கூட சொல்கிறாங்கன்னு இருக்காங்க. ஆனால் அம்மா அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து சரி, நான் நீந்தித்த கடலுக்கு கூட நம்ம போனதப்போ அரவாசி போயிட்டு திருப்பி திரும்பி வந்துட முடியாது. சரி அடுத்த கதையை தாண்டணும்னு சொன்னால் நீந்தித்தான் ஆகும். எவ்வளவு அலைகள் வரலாம், மீன்கள் வரலாம், இவளுக்கு இவளை விதையாக பார்க்கலாம். நம்ம என்ன செய்யணும், நம்மளோட நம்மளோட சக்தி, நம்மளோட ஆற்றல், நம்மளோட திறமை நம்மளை அடுத்த கதையை அடைய தூண்டும் என்றது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. எவ்வளோ ஏச்சு நீந்தத்தை இந்த துறையை நீ தேர்ந்தெடுத்த நீங்களும் இருக்கிற லாய்க்கே இல்லை. எதுக்கு நீ வந்து அல்லது ஒரு பத்தோட பதினொன்று இழந்த ஒரு கேள்வி பொருள் அவன் வந்து எடுப்பான், ஐயோ இவனா இவன் இப்படித்தான், இவனுக்கு அந்த டேலண்ட், ஏன் இவனுக்கு அந்த உறக்க கொடுத்த, இவன் அதை செய்வானா என்றதெல்லாம் ஆரம்பத்தில் எக்கச்சக்கமான இது. முதல் சீசன் அதாவது வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு நிகழ்ச்சியில் முதல் சீசன் ஓகே, அது முதல் சீசனை ஒரு மாதிரியாக எத்தனை ஏச்சுக்கும் விமர்சனங்களுக்கும் அல்லது கேள்விக்கும் மத்தியிலும் நிறைவு. சரி அப்படியே ரெண்டாவது சீசனுக்கு போயிட்டு அங்கே என்னென்னா சாதாரணமாக வந்து ஒரு டெம்பரரி பேஸில் தான் நாக்கள் எடுப்பாங்கல்லாம். அப்புறமா அடுத்த சீசன் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் காலமாகும். சரி அடுத்த சீசனுக்கும் போயிடாச்சு, அடுத்த சீசன்லேயும் அதே ப்ரொடக்ஷன் சிஸ்டர். அதுக்கப்புறம் அப்போது முதல்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ இப்போ கொஞ்சம் நம்பிக்கை, நான் ஒரு பெரிய நம்ம அடைஞ்சிட்டு அடுத்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்றது ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க்கு தான் நான் அந்த இடத்துல செஞ்சேன். ஸோ அப்போ இருக்க எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டான். இப்போ எனக்கு வந்து எதையுமே முடியாத நம்ம யோசிச்சுட்டு தான் அது செய்ய முடியாது, இது கஷ்டமாக இருக்கும், ஐயோ இப்போ இப்படி சொல்கிறாங்க, இப்படியான கேள்வி கதைகள் வருது, நம்ம இதெல்லாம் இந்த ஃபீல்டு எங்களுக்கு தேவையானாலும் நான் யோசிச்சு முதல்லையே முதல் ஃபீல்டில் நான் விலகி இருந்தோம்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கணும் அல்லது வேறொரு ஃபீல்டில் ஒரு சாதாரண ஒளியை தான் இருந்திருக்கணும் தெரியாது. சரி நம்ம என்ன தான் வந்துருக்கு வரணும்னு பார்ப்போம்னு சொல்லி தான் நான் முதல்ல வந்தேன். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் வந்திருப்போம். அப்போது கொஞ்சமாக எனக்கான கண்டெக்ஸ் இருக்குது. கண்டெக்ஸ் இஸ் மெயின் சோர்ஸ். இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் முதலாவது கண்டெக்ஸ் அதை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மெல்ல 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 போகணும். தடைகள் வரும், கேள்விகள் வரும், யாருனாலும் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது உனக்கு அடைய முடியாது, இந்த தூரத்துக்கு இந்த ரோட்டில் போறியாருன்னு தான் சொல்லுவோம். நத்தி முடியும், நம்ம என்னென்ன எங்களுக்குரிய கெப்பாசிட்டி என்னான்னு எங்களுக்கு தான் தெரியும். எங்கள்ட வெஹிக்கல் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகலாம்ன்றது நாங்கள் தான் எங்களுக்கு தான் தெரியும். ஸோ வெளியில் இருக்கிற பார்க்குறவனுக்கு அதுக்குள்ளே எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்றது அவனுக்கு விளங்க முடியாது. ஸோ நம்மளுக்கு இருக்க பெட்ரோல் நம்மளுக்கு எவ்வளோ எங்கள்ட வெஹிக்கல் போகும்ன்றது நம்மளுக்கு தெரியும் மட்டும். அதே போல தான் லைஃப், எங்கள்ட பயணத்தில் நம்ம எவ்வளோ போகலாம், நம்மளுக்குள்ளே எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ திறமை இருக்கின்றது நம்ம தான் அடையாளப்படுத்திக்கணும். ஸோ கேள்விகள் வரலாம், ஏசுவாங்க, தூற்றுவாங்க, உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. பயணம் இனிமேல் இருக்குது. ஏன்னா நம்மளை சுவாரஸ்யம் நம்ம லைஃப்பில் நம்ம தான் சுவாரஸ்யமாகிட்டு வரணும். வெளியே யாருமே வந்து நம்ம சுவாரஸ்யமாக போகிறது. இப்போது இந்த ஸ்ரீலங்கா, சவுத் ஏஷியா அல்லது ஆசிய நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தவறு அல்லது என்ன சொல்லுவது ஒரு குறை என்னன்னா வந்து நிறைய பேர் தங்கியிருக்கு, குடும்பத்தில் தங்கியிருக்கிறது அல்லது ஃப்ரெண்ட்ஸு தங்கியிருக்கு, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அல்லது எங்களுக்கு யாராவது உதவி சொன்னவங்களா, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான உதவி இவங்க தரலை அவங்க தரலை யாருமேயாவது தங்கியிருக்கு. நாமும் எதிர்பார்த்தது ஆரம்பத்தில், ஆனால் எதிர்பார்ப்பு இல்லை, இவங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் நம்ம நம்மளோட லைஃப்பில் நம்ம கெப்பாசிட்டியை வச்சு நம்ம முன்னுக்கு போகிறது தான் நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய தைரியம். ஏன்னா அது எந்த ஒரு கட்டத்தில், இப்போ நம்ம ஆரம்பத்தில் அப்படி ஒரு ஹெல்ப்போட வந்திருந்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து யாரும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே எங்கள்கிட்ட கையை பிடிச்சிட்டே வந்து ஒரு கதை சேர்த்துட்டு மாட்டான், ஒரு கட்டத்தோட எல்லாம் முடிஞ்சிடும். அப்போது எங்களுக்கு ஒரு தோல்வி வர்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த தோல்வியை தாங்கிக்கிறதுக்கோ அல்லது மீண்டும் அந்த தோல்வியிலிருந்து நாங்கள் மீண்டும் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரப்போ. ஸோ இப்படி நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனியாக முயற்சி செய்வோம். இப்போ ஒரு ரெண்டு சீசன் முடிஞ்சது, ரெண்டு சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா மூன்றாவது சீசனும் தற்காலிகமாக அவங்களும் வந்துச்சு, அதாவது டெம்பரரி ஒரு இதுக்களை நம்ம கொண்டு வரோம் என்று தான் எங்கள்கிட்ட கேட்டேன். அப்போ நான் வந்து இல்லை, இது தொடர்ந்து இப்படி நான் போயிட்டேன்னா என் லைஃப் இப்படியே போயிடும். ஒரு 3-4 இப்படி போயிட்டு 3-4 ஒரு இது சீசன் இப்படியே ஒர்க் பண்ணிட்டு கடைசியாக நாம் இந்த ஜொப் இல்லாமல் போனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது, நிச்சயமாக தோல்வி அடைஞ்சிடுவோம் என்ற எனக்கு ஒரு எண்ணம் அப்போ தோணுச்சு. நம்ம தான் ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ எந்த டைமில் எப்படி எடுக்கிறோம்ன்றது முக்கியம். ஏன்னா யார் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த டைம் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னோட கலீக்ஸும் சொன்னால், நீ வா இப்போ ஜொப்பில்லாம் தான் இருக்க, ஏன் வந்து ஜொப்பில்லாம் போகிற
இப்படி ரிஸ்க் எடுக்காத ரெண்டு விஷயம் சொல்லணும். ஆனா நான் என்னோட எனக்கு நம்பிக்கை இருந்தது இப்படியே நான் தொடர்ந்து போயிட்டு இருந்தா என் லைஃப் வந்து ஏதோ ஒரு இதுக்கு வட்டத்துக்குள்ள போயிடும். கடைசி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் கடைசியா ஒரு டெம்பரரி லைஃபுக்குள்ள எங்க வைஃப் விடுந்துடும். அதுக்கப்புறமா எங்களுக்கான ப்ரொஃபஷனலான ஒரு லைஃபை வந்து வெளிக்கொண்டு வந்து கஷ்டமா இருக்கும்பொழுது நான் அப்பயும் யோசிச்சேன். ஸோ அந்த டைம் நான் டிசிஷன் எடுத்தேன், பரவாயில்ல எனக்கு அடுத்ததான ஒரு நல்ல டார்கெட், ஒரு ஃபிக்ஸட்டான டார்கெட் வரும் வரையும் நான் வெயிட் பண்ணேன். அது எப்படியான காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல, ஆனால் எங்கள் இலக்கு எனக்கு அது முக்கியமான விஷயம். ஸோ நான் வெயிட் பண்ணேன். ஸோ அடுத்ததாக இந்த கட்டம் ஒரு நியூஸ் இதுக்கு போகணும் தான் என்னோட மெயினான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோம் ப்ரொடக்ஷன் கஷ்டம் உண்மையாக வந்து எனக்கான செட்டவே ஆகாது. என்ன என்னுடைய ஆற்றல் என்ன இருக்கிற டேலண்ட் வந்து மீடியாவாக இருந்தாலும் மீடியாவில் அது கூட வந்து எனக்கான டேலண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து எக்ஸஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ நியூஸுக்கு போகலாம்ன்றது அடுத்த டாக்டாக இருந்தது. ஸோ முதலாவது ஒரு இன்டர்வியூ போனேன் உங்களை பிறகு எடுக்கிறோம் சொல்கிறோம் உங்களுக்கு என்ன சொல்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணேன் 2 மாதம் 3 மாதம் சரியாகாது. அதுக்கு பிறகு திருப்பி அவங்க ட்ரை பண்ணு அது அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் சில பேர் ஹெல்ப் பண்ணுவோம் லைஃப்ல. அந்தபடியாக நாங்கள் ஹெல்ப்பை கூட லைஃப் நாங்கள் மறந்துடக்கூடாது. என்னென்னா எப்போதாவது அந்த ஹெல்ப் எங்களுக்கு எப்பயுமே நினைக்கக்கூடிய ஹெல்ப்பாக இருக்கு. அப்போ ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஹெல்ப்பை வச்சு அப்புறம் அப்பயும் வெயிட் பண்ணேன் ஒரு இன்டர்வியூ முடிஞ்சு இன்னும் ஒரு 3 மாதம் நிறைய கேள்வி சொற்கள். சரி அவங்க எதுக்கு நாங்கள் வீட்டில் சும்மா வெட்டியா இருக்க வந்து இந்த கடையில் எங்களுக்கு ஒர்க் பண்ணலாமே கடையில் ஒர்க் பண்ணலாம்னு கொடுக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. ஒரு 300 நாளைக்கு சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க இருக்காங்க. ஸோ பரவாயில்ல என்ன ஆனால் எங்கள் இலக்கு என்ன இதுதான் என் இலக்கு இதுக்கு தான் நான் போகணும். நான் கடையில் ஒர்க் பண்ணுறது நான் பிறக்கலன்னு நான் யோசிச்சேன் அது தவறு நான் சொல்லுவேன். ஆனால் எங்களோட இலக்கு இது என்ன டார்கெட் இது அதுக்கு நான் போகணும் பரவாயில்ல வெயிட் பண்ணணும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருந்தது. எவ்வளோ கேள்வி சொல்கிறேன் நம்ம நாங்கள் ஜப்பில் இருக்கோம் நீ வந்து என்னென்ன இப்போ இது 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 மாதிரியான விஷயத்தை செலக்ட் பண்ணுறதுனால பாரு உனக்கு வந்து ஜப்பு இல்லாமல் இருக்கு பாரு நாங்கள் சம்பாதிக்கணும் உனக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குது இப்படியெல்லாம் சொன்னான். ஓகே பரவாயில்ல வெயிட் பண்ணணும் எனக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருந்தது. ஓகே ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அந்த கால பகுதிக்குள்ளே நான் சும்மா இருக்கேன். இப்போ நான் என் அடுத்த டார்கெட் வந்து இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை அதுக்கான தயார்படுத்தணும் நான் மேற்கொள்வேன். இப்போ இதாவது இதுதான் என்னுடைய அடுத்த ரோலாக இருந்தோம். என்னோட லைஃப்ல ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பாத்திரங்கள் தான் இருக்கிறோம் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கிறோம். அடுத்த கேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த கேரக்டருக்கான ஒத்திகை எப்படி இருக்கிறோம் என்ன நான் தயார்படுத்திக்கணும். ஓகே அடுத்ததான் ஒரு நியூஸ் பிரசன்டராக எனக்கு வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் முன்னணி ஒரு ஊடகத்தில் எனக்கு வந்து ஒர்க் கிடைச்சது. ஸோ முதல்ல எஃப்எம்ல தான் நான் ஆரம்பித்தேன். எஃப்எம்ல ஒரு நியூஸ் பிரசன்டர் சாதாரண நியூஸ் ரிப்போர்ட்டர் பிரசன்டர் உண்மையாகவே அந்த ஃபீல்டுக்கு போகும்பொழுது கூட தமிழ் டைப்பிங் வேணும்னு தெரியலாம். முதல்ல நம்ம ரிப்போர்ட்டராக போகிறப்போ ஒரு தமிழ் ரேடியோவுக்கு போகிறப்போ டைப்பிங் ஒன்று தெரியுமான்னு தான் கேட்பான். உண்மையாகவே எனக்கு கீபோர்டில் தமிழ் டைப்பிங் தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கு தந்த அவங்க தந்த இருக்கிற டாக்கெட் 3-4 நீ இதை பழகிடும் இல்லைன்னு சொன்னால் அவருக்காக பார்த்துப்பட்டு அவன் என்ன ஒன்றால் எந்த பிரயோசனம் இல்லை நான் விளக்கணும்னு சொன்னான். ஓகே எனக்கான எனக்கு வீட்டில் எனக்கு எதுக்கான லேப்போ அல்லது ஒரு கம்ப்யூட்டரோ எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு மெஷின் இருக்கும் அந்த மெஷினும் எப்பயாவது நான் உட்காந்து அடுத்த நிமிஷம் வந்து இன்னொருத்தர் கேட்பாங்க எடிட் பண்ணணும் ஸோ எழுப்புங்கன்னு சொல்லுவான். இந்த சூழ்நிலை நான் என்ன செய்ய கீபோர்டை வரைஞ்சு கீபோர்டை வரைஞ்சி அந்த இருக்கிற ஒவ்வொரு இடம் இருக்கு அந்த கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர் தமிழ் லெட்டர்ஸை வந்து அப்படியே மனப்பாடமாக இந்த லெட்டருக்கு இதுதான் இந்த லெட்டர் இதுதான் அதுக்கு பிறகு டைப் பண்ணி மெது மெதுவாக எனக்கு கிடைக்கிறப்ப பழகணும் ஒரு கிழமையில் நான் பழகணும். ஆனாலும் முதல் மாதம் செகண்ட் மாதம் இது சிலவங்க சொன்னாங்க ஷிஃப்ட் பேஸில் தான் நார்மலாக வந்து நியூஸ் ரூமில் ஒர்க் நடக்கும். இந்த டைம் இந்த மார்னிங் வரேன்னா மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஈவினிங் ஷிஃப்ட் பேஸில் தான் ஒர்க் நடக்கும். என்னோட ஷிஃப்ட்டில் பார்த்து சம்டைம் சில பேர் சொன்னால் இவர் எடுக்கவே வேணும் இவர் என்னோட ஷிஃப்ட்டில் போடாதீங்க என்னோட மேனேஜர்ஸ் அழுது என் மாமியோட சொல்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல நானும் இப்போ யோசிச்சேன் சரி நாளைக்கு என்னையே இந்த ஷிஃப்ட் எனக்கு கேட்கும் அளவுக்கு நான் மாறணும் அப்படின்னு யோசிச்சேன். என்ன நாளையும் தயார்படுத்துவோம் என்ன நாள் டக்குன்னு என்னைக்கு இந்த விஷயங்களும் பழகிக்கொள்ளும் படிச்சுக்கொள்ளும். ஏன்னா நம்ம படிக்காமல் அந்த விஷயங்கள் அடுத்து நாங்களும் 10 to 15 சார் இவங்க எங்களை இப்படி சொல்கிறாங்களே பரவாயில்ல நம்ம அப்படி தான் இருக்கிறோமா அல்லது எங்களையே நாங்கள் வந்து தாழ்த்தி கொண்டோம்னா ஒரு காலமும் எங்களுக்கு தாங்க எங்களை தாழ்த்தி கொண்ட குழியிலிருந்து எங்களால் வெளியே வர முடியாது. சார் இவங்க இப்படி விமர்சனம் வைக்கிறாங்க நாளைக்கு இந்த விமர்சனத்தை நாங்கள் மாத்திர அளவுக்கு நாங்கள் மாறணுன்றது தான் நான் யோசிச்சேன். எனக்கு நான் வந்தது ஒரு ரேடியோ ரிப்போர்ட்டர் 2 மாதத்தில் ஒரு டிவியில் நியூஸ் ஆங்கராக மாறுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது. அதனால் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும் எதுக்கான ஒத்திகையை நான் பார்த்துக்கிட்டேன் நான் எப்படி செய்ய போகிறேன் இதுப்பா என்ன கிடைக்கிற லைஃப்பில் கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்களுக்கு ஏதோ ஒரே ஒரு டைம் தான் கிடைக்கும் நான் நினைச்சு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு டிப் கிடைக்கலாமே அடுத்த முறை நான் சரியாக செஞ்சிடலாம்னு யோசிச்சோம்னா அடுத்த டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சப்டைம் எங்களுக்கு கிடைக்காம போகணும். ஆனால் அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூஸ் பண்ண மூலமா எனக்கு அடுத்த தொடர்ந்தான நியூஸ் ஆங்கராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் சந்தர்ப்பம் கிடைச்சது. ஸோ தொடர்ச்சியான நியூஸ் ஆங்கராகவே ஒர்க் பண்ணேன். இதே ஃபீல்டில் நியூஸ் ஆங்கராக நியூஸ் ரிப்போர்ட்டராக நான் எனக்கு கடைசியாக என்ன எந்த ஷிஃப்ட்ல என்னோட என்ன போட வேணாம்னு சொன்னாங்களோ அவங்களே இவரை என்னோட இந்த ஷிஃப்ட்ல போடுங்க என்று கேட்கிற அளவுக்கு என்ன இந்த திறமையை வந்து நான் வளர்த்துக்கணும். திறமை எல்லா மனுஷனுக்கும் இருக்கு
அதை எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டேங்கிற திறமை நாங்கள் வழக்காம பத்தோட பதினொன்றா எப்படி பயணிச்சிடலாம்னு யோசிச்சா அதுதான் எங்களோட லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய தோல். ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணு. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இதே மாதிரி ஒரு ஃபீல்டில் நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு போனேன்னா அதே பொசிஷனில் அதே லைஃப்பில் தான் இருக்கணும்னு நாங்கள் யோசிக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் பத்தோட பதினஞ்சு பதினஞ்சு உதாரணமாக வந்து நான் எங்களோட அந்த மேலாளர் மேலருக்கு ஒரு அதிகாரிட்ட போனேன். அவர் அந்த குரூப் டைரக்டராக இருக்கிற ஒருத்தர் போய் சொன்ன இப்படி தான் விஷயம், எனக்கு இப்படி தான் நான் போயிட்டுருக்கேன், இன்னும் இப்படி ஒரு எனக்கு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு, சரி நான் இப்படியே பயணிச்சேன்னு சொன்னால் இந்த சம்பளத்தை எனக்கு இந்த பீரியடில் அப்போ எனக்கு 25 வயசு நினைக்கிறேன், யா 25 வயசு. ஆனால் எனக்கு ஒரு டார்கெட் இருந்தால் 25 வயசுல நான் இவ்வளோ ஒரு சம்பளம் எடுக்கணும் என்ற ஒரு டார்கெட் எனக்குள்ள இருந்தது. ஸோ நான் இப்போ அந்த 21 வயசுலேயே நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ 25 வயசானதுக்கப்புறமா எனக்கு நான் டிரெக்டர்ட்ட போய் சொன்னப்போ அவர் சொன்னார், ஓகே உனக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்கான், இவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்கான், ஓகே உடனே என்ன ஃபீல். ஆனால் நியூஸுக்கும் அந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது பொலிட்டிக்கல் சம்மந்தமாக ரிலேட்டடான ஃபீல். ஸோ ஓகே நீ இப்போ உனக்கு ஆனால் நீ அங்கே போய் கண்டெக்டை வளர்த்துக்கிட்டு நீ இன்னொரு சேனல் அதாவது இன்னொரு சேனலில் இதை விட நல்ல பொசிஷனுக்கு போகின்றது அவருக்கு அறிவுரை சொன்னான். ஓகே அது உண்மையாக எனக்கு பெட்டராக தோணுது என்னென்னா நம்ம லைஃப்பில் இப்பயே இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் அங்கே போட்டி தொடர்ந்து ஒரு 30 வருஷத்துக்கு ஒரே மாதிரியான தான் பயணம், லைஃப்பில் முன்னேற்ற முடியாது. அந்த குறிப்பிட்ட வயசுக்கு வரப்போ இப்போ இப்போ இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் வந்து தொடர்ந்து முன்ன மாதிரி ஒரே ஜம்பில் ஒரே மாதிரி லைஃப்பில் போனால் லைஃபும் போரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட முன்னேற்றமும் நம்மளுக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா மீடியா ஃபீல்டில் இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிற ஒரே விஷயம் முன்னேற முடியாது. ஆனால் அவங்க என்ன நான் நான் சொல்கிற ஒரே விஷயம் முன்னேற முடியாது இல்லை, நம்ம எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையோ அல்லது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றதையோ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண மறந்துட்டோம், அல்லது எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ட்ரையை நாங்கள் பண்ணுறது அதுதான் மெயினான விஷயம். ஸோ எனக்கான அந்த சான்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி கண்டெக்டை படுத்துது, ஓகே என்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணு அது ஒரு ஃபீல்டில், அப்போ அந்த ஃபீல்டில் போகும்போது அந்த ஃபீல்டில் என்னென்ன புது புது விஷயங்கள் இருக்குது. பிஆர் இப்போ பிஆர்ன்றது தான் பப்ளிக் ரிலேஷன்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எங்களோட லைஃப்பில், அது லைஃபுக்கே ஒரு முக்கியமான விஷயம். எப்படி நாங்கள் இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம், இன்னொருத்தரோட எப்படி நாங்கள் பேச போகிறோம்ன்றது தான் பிஆர், பப்ளிக்கோட ரிலேஷன் இருக்கிறது வந்து பிஆர். இந்த விஷயம் லைஃப்பில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம். நிறைய விஷயம் இந்த என்ன இதுவரையான என்ன லைஃப்பில் நான் கற்றுக்கொண்ட மூன்று நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். முதல்ல இலக்கை சூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் சரியான டிசிஷன் எடுக்கிறது, எந்த மாதிரியான தடை வந்தாலும் எந்த தடையையும் கவனிக்காமல் பயணிக்கிறது, எந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் 1000 தடங்கல்கள் வரும். உதாரணமாக நான் சொல்கிறேன், யாழ்ப்பாணம் போகிறப்போ நாங்கள் வாகனத்தை எடுக்கிறப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படிடா இவ்வளோ தூரம் போகிறோம், இந்த நைட்டில் போகிறியா அல்லது இந்த பகல் எப்படி போகிறியா, அங்கே டிராஃபிக் இருப்பான், இங்கே போலீஸ் இருப்பான், இன்னைக்கால போகாது, இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும், இந்த ரோடு முடிஞ்சிருக்கும், ஓகே. ஆனால் என்னோட பயணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், நான் பயணிச்சுட்டே போகணும், இலக்கை சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சரியான டிசிஷன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் எந்த தடை வந்தாலும் முன்னேறது, சரியான டைமில் சரியான டிசிஷன் எடுக்கிறது. ஸோ ஒரு ஃபீல்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு நாம் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா வந்து எனக்கு இன்னொரு வானொலியில் இதுக்கான நியூஸ் எடிட்டரான எடிட்டருக்கான ஒரு அழைப்பு வந்துச்சு 2018. ஸோ அந்த அழைப்பு கூட வந்து சாதாரண நியூஸ் எடிட்டராக தான் என்னுடைய லைஃப்பை நான் தொடங்கி. ஆனால் மற்ற நியூஸ் எடிட்டர்ஸ் போல நானும் 10 12 ஒரு நியூஸ் எடிட்டராக நியூஸ் ப்ரெசென்டராகவும் தொடராமல் நான் என்ன புதுசாக செய்யலாம்னு யோசிச்சேன். ஓகே எனக்கு புதுசாக செய்யறதுக்கான சான்சஸாக ப்ரோக்ராம் செய்ய ஆரம்பித்தேன் யூடியூப்பில். ஓகே இந்த மாதிரியான ப்ரோக்ராம் வந்து ஃபேஸ்புக்கான ப்ரோக்ராம் என்னென்னா அடையாளப்படுத்துகிறேன், 10 11 ஒரு ரேடியோ ப்ரெசென்டராகவோ நியூஸ் ப்ரெசென்டராகவோ இருக்காமல் என்னென்ன அடையாளப்படுத்துகிறதுக்கு இப்போ இருக்கிற இந்த மீடியா சோஷியல் மீடியாவில் மெயினான மீடியா ஸ்ட்ரீம் சோஷியல் மீடியா. இப்போ டிவியோ ரேடியோவோ எதுவும் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியான ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்து உள்ளடங்கிருக்கு. ஸோ அதில் தான் எனக்கு பயணம் பண்ணால் ஓகே அதுக்குள்ள பயணத்தை ஆரம்பித்தேன். இப்படி இப்போ வரும்பொழுது கூட நான் யோசிக்கிறேன் எப்படி அவர் இடத்துக்கு வரலாம், நிறைய தடைகள் வரும். அப்புறம் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த இடத்தை அடைகிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப கெடுக்கும், நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னு கூட கேட்டாங்க. ஆனால் எங்களுக்கான சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். நான் மீடியா மட்டும் இல்லை எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் நிறைய பேர் நாங்கள் தவற விடுறோம். எங்களோட பயணம் வந்து இப்போ ஒரு ஒரு சேஃப்டியான பயணத்தை போகும்பொழுது பயணத்துக்கான சேஃப்டியும் முக்கியம், எப்படி ஒரு வாகனத்துக்கான வீல் முக்கியமோ அதே போல தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் எந்த அளவு தூரத்துக்கு கொண்டு போகும் என்னென்ன நாங்கள் சமயப்படுது, அதாவது ஏலவர் முடிஞ்சதுக்கப்புறமே நீ கேம்பஸ் போயிட்டு தொடங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இருக்கிற யுகத்தில் நம்ம ஒர்க் பண்ணிட்டே படிக்கலாம், எங்கள் படிக்க நாங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது எங்கள் ப்ரொஃபஷனலையும் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ எனக்கு என்னுடைய படிக்கிறப்போவே என்னுடைய கிராஜுவேட் அதாவது என்னுடைய பட்டப்படிப்பை எனக்கு முடிவெடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதோட கிடைத்து அப்புறமா நியூஸ் ப்ரெசென்டராக இருந்து மேலே ஒரு சீனியர் நியூஸ் எடிட்டராகி அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நியூஸ் ஹெட் ஆஃப் நியூஸாக நான் வந்ததுக்கான பயணம்
மெல்ல மெல்ல எனக்கு அந்த தடைகளை தாண்டி எனக்கு பிடிச்சது. இந்த லைஃப்பில் நான் ஒரே ஒரு கண்ட முக்கியமான விஷயம், எந்த யார் உங்களுக்கு முடியாது என்று சொன்னாலும் நீங்கள் நம்பாது. உங்களுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்கள் ஃப்ரெண்டோட தான் இருக்கீங்கன்றாலும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கான லைஃப்பில் கொஞ்சம் நேரம் எடுத்து ஒதுக்குங்க. நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கணும், தனிமைப்படுத்திக்கிட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள், எனக்கான என்ன கெப்பாசிட்டி இருக்குது, என்ற லைஃப்பில் எனக்கு எவ்வளோ தூரம் பயணிக்கணும், எனக்கு இருக்கிற இந்த டேலண்ட்டை வச்சுருந்தா என்ன செய்யலாம், நம்ம இருக்கிற நமக்கு இருக்கிற அரிசை வச்சு தான் நம்ம எத்தனை நாள் சமாளிக்கலாம்ங்கிறது நமக்கு தெரியும். எப்படி எவ்வளோ நாள் வாழலாம்ன்றது வந்து நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நமக்கு டிசைட் பண்ணலாம். ஸோ நமக்கு இருக்கிற திறமைகள் என்ன, நமக்கு எவ்வளோ போகலாம், நமக்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்குன்றது வந்து யோசிக்கும் லைஃப்பில். இதுதான் நான் இப்போ நினைக்கிறேன், நான் இருக்கிற இப்போ இருக்கிற ரேடியோ அல்லது டிவிகளில் தமிழ் ரேடியோ டிவிகளில் வாய்ஸ் குறைஞ்ச நியூஸ் தான் நினைக்கிறேன். என்னன்னா அது நான் சொல்கிறேன், எனக்கான எனக்கான இது டைம் வந்து எப்பயும் வரணும், இதோடு தான் என் லைஃப் முடிய போகிறது இல்லை, இதுக்கப்புறம் எனக்கான பயணம் இருக்குது, அந்த பயணத்தை நான் எப்படி அமைக்க போகிறேன்றது வந்து எனக்கு இருக்கிற சவால். ஆனால் அதுக்கான டைம் என்ன, அதுக்கான விஷயங்கள் என்ன, அப்புறமா எந்தெந்த பாதையில் நான் பயணிக்கணும்ன்றது நாங்கள் தான் டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ டிசிஷன் மேக்கிங் இஸ் மெயின் பாயிண்ட் இன் அவர் லைஃப். அதாவது லைஃப்பில் நம்ம எந்த தூரத்துக்காக பயணிக்கிறோம், எந்த இலக்கை அடையிறோம்ன்றதுல நம்மளோட தீர்மானங்கள் தான் மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்துது. ஸோ சரியான தீர்மானம் தருங்க. நீங்கள் 1000 பேர் 1000 சொன்னாலும் கடைசியாக உங்களோட லைஃப்பை கொண்டு போக போகிறது நீங்கள். ஸோ நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தான் வெற்றியோ தோல்வியோ என்றதை வந்து தீர்மானிக்கும். ஸோ அந்த தீர்மானத்தை சரியாக எடுக்கும் பட்சத்தில் லைஃப்பில் நீங்கள் மிக முக்கியமான வெற்றியை அடைவீங்கன்றது தான் என்னுடைய ஒரே வசனமாக வளரு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயமாகவும் இருக்குது. அது சிலாட்டோக்ஸ் தேர்களுக்கு நன்றி. நீங்களும் உங்களோட லைஃப்பில் உங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸை வேல்யூமான டிசிஷன் மாற்ற வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையோடு விடுகிறேன். நன்றி.